தமிழகத்தில் விறுவிறுப்படையும் தேர்தல் பிரச்சாரம். தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு. பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் தமிழகத்தில் பிரச்சாரம். திட்டங்களை முன்னிறுத்தி அஇஅதிமுக பிரச்சாரம். கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று வாக்கு சேகரிப்பு. தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போடி நாயக்கனூரில் வாக்குறுதி. தமிழக தேர்தல் பிரச்சாரம் இறுதி நாளன்று கூடுதலாக 2 மணி நேரம் வாக்கு சேகரிக்க அனுமதி. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ. அசாம், மேற்குவங்கம் மாநிலங்களில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார். நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாடு முழுவதும் நாளை தொடக்கம்.